சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான நேர்காணல் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்டு பெறலாம். செம்பருத்தி, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக இரண்டாவது நாளாக விருப்ப மனுக்களை பெற்றவர்களுடனான இரண்டாவது நாளான நேர்காணலை இன்று நடத்தி வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் முதல் நாளான நேர்காணலானது நடைபெற்றது. அதில் பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கான நேர்காணல் நேற்றைய தினம் நடைபெற்றது. நேற்றைய தினம் மட்டுமே சுமார் 1700 மேற்பட்டவர்கள் இந்த நேர்காணலில் பங்கேற்றார்கள். திமுகவை பொறுத்தளவில் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது திமுக தன்னுடைய தேர்தலுக்கான பணிகளை மும்முரமாக முதல்கட்டமாக முன்னிலையில் நிறுத்தி செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 234 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுகள் பார்த்தோம் என்றால் பிப்ரவரி மாதம் 17 தொடங்கி 28 வரையிலும் விருப்ப மனுக்கள் பெற்றனர். அதைத் தொடர்ந்து மார்ச் 1 6 வரையிலும் தொடர்ச்சியாக 6 நேர்காணல் நடைபெறும் என்றும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று முதலே நேர்காணலானது தொடங்கிய நிலையில் தொடர்ச்சியாக இன்னும் 3 தினங்கள் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. அதனுடைய இரண்டாவது நாளான இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் நேற்று விடுபட்ட, அதாவது நேற்றைய தினம் சுமார் 8 மாவட்டங்களுக்கு நேர்காணலுக்கு அழைப்புகளானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேர குறைவின் காரணமாக 2 மாவட்டங்கள் விடுபட்டிருந்தது. அதில் விருதுநகர், தேனி உள்ளிட்ட இந்த 2 மாவட்டங்களுக்கு நேற்றைய தினம் இந்த நேர்காணலானது நடைபெறவில்லை. முதல் கட்டமாக இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த ஈரோடு, நீலகிரி, மதுரை மாவட்டம் தவிர்த்து அதற்கு முன்னதாக நேற்று விடுபட்டிருந்த விருதுநகர், அதே போன்று தேனி மாவட்டங்களுக்கு தற்பொழுது நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலை பொறுத்தவரையிலும் நேர்காணலே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்று பார்த்தால், எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மாற்று கட்சியினுடைய பலம் அங்கு என்ன, உங்களுடைய பலம் என்ன, இதுவரையிலும் நீங்கள் தொகுதிக்கு என்ன எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பது தொடர்பான கேள்விகள் இடம்பெறுவதாக அங்கு அந்த நேர்காணலில் பங்கேற்று வரக்கூடிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே, அதாவது ஏற்கனவே முதல்கட்டமாக நேர்காணலை திமுக தொடங்கியிருக்கிறது. இன்னும் 3 தினங்கள் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று மாலை பொறுத்தளவிலும் திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட இந்த 3 மாவட்டங்களுக்கும் இன்று மாலை தொடர்ச்சியாக இந்த நேர்காணலானது நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக தன்னுடைய முக்கியமான இந்த பணிகளை செய்து வரக்கூடிய இந்த நிலையில் மேலும் ஒரு தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. வருகிற 7 திமுக தலைவர் முக ஸ்டாலின் தலைமையில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்ட மாநாடானது நடைபெற இருக்கிறது. அதில் அடுத்த 10 திமுக செய்யக்கூடிய லட்சிய பிரகடனத்தை வெளியிட இருப்பதாகவும் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதே நிலையில், அதாவது வருகிற மார்ச் 7 என்று திமுகவுடைய லட்சிய பிரகடனம் வெளியிடுவதற்கு முன்னதாக திமுகவினுடைய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் எதிர்பார்க்கலாம் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் 2 முதல் 6 வரையிலும் தொடர்ச்சியாக 4 நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலுக்கு பிறகாக அதுக்கு அடுத்த நாளான மார்ச் 7 திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தின் செம்பருத்தி, தொகுதி பங்கீடு தொடர்பான கூட்டணி கட்சிகளுடன பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அது தொடர்பான விவரங்கள் எதுவும் இருக்கா? தொகுதி பங்கீடு முழுமை செய்யப்பட்டுள்ளதா? வர்ணியா, இதுவரையிலும் திமுகவுடைய தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு என்று பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியினர் 2, அதாவது முதல்கட்டமாக 25 நேற்று 2 தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழுவினரை சந்தித்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ச்சியாக இழுபறிதான் ஏற்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரையிலும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 2 கட்சிகளுக்கு மட்டுமே தொகுதிகளானது பங்கீடு செய்து முடித்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் முதல்கட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் இருந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் 2 தரப்பினருமே, அதாவது சிபிஎம், சிபிஐ என்ற இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமே இதுவரையிலும் திமுகவினரிடம் கேட்கக்கூடிய தொகுதிகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், திமுக தரப்பிலிருந்து பார்த்தோம் என்றால் தாங்கள் தரக்கூடிய தொகுதிகளை அந்த கூட்டணி கட்சிகள் ஏற்கவில்லை என்றும் இந்த இழுபறிதான் நடைபெற்று வருகிறது. இன்றும் மேலும்
மேலும் இந்த இழுபறியானது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இதுவரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இரண்டாவது முறையாக இன்று கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு எந்தவித ஒரு அழைப்பும் விடுக்கவில்லை என்றும் நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதே போன்று விசிக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பார்த்தோம் என்றால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்றைய தினமே அழைப்பு விடுப்பதாக நமக்கு தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் இதுவரையிலும் அவர்களுக்கும் எந்தவித ஒரு அழைப்புமே விடுக்காமல் இருக்கிறது. வர்ணியா, விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.